channel SS Lucky Media. இன்னைக்கு நம்ம சாஃப்ட்டான ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது பண்றதுக்கு 1 லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் நான் எடுத்துக்கேன். இத நம்ம இப்ப காய்ச்சிக்கலாம். எதுக்கு ஃபுல் கிரீம் மில்க்னா அதுல தான் நமக்கு நிறைய பன்னீர் கிடைக்கும். இப்ப ஓரத்துல நறுக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல பொங்கிரும். நம்ம இந்த டைம்ல வந்து வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகர் இல்லனா லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுல நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கறேன். அப்பதான் பால் தரையும். தரஞ்ச பிறகு நம்ம வந்து அத வடிச்சு பன்னீர் எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி நல்லா தரஞ்சிரும். நம்ம இப்ப இத ஒரு கிளாத்ல வடிச்சிரலாம். இப்போ இது கொஞ்சம் சூடா இருக்கும். கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இத வந்து நம்ம ஆறின தண்ணியில ஒரு தடவை அலசணும். அப்பதான் அந்த வினிகர் ஃபுல்லாவே போகும். கொஞ்சம் புளிஞ்சு அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வெளிய போக வச்சிருங்க. இப்போ இன்னொரு தடவை தண்ணி ஊத்திட்டு நம்ம அலசிரலாம். அப்பதான் அந்த வினிகர் ஃபுல்லாவே போகும். லெமன் ஜூஸ் நீங்க சேர்த்திருந்தாலும் அந்த புளிப்பு தன்மை அந்த லெமனோட வாசனை எல்லாமே போகிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கண்டிப்பா அலசணும். இப்ப நம்ம அலசின பிறகு கொஞ்சம் புளிஞ்சு ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா தண்ணியை வடிய விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிக்கலாம். இப்ப நல்லா புளிஞ்சாச்சு, அரை மணி நேரம் நம்ம விட்டுடலாம். நம்ம ஒரு பேன்ல சுகர் சிரப் செஞ்சிடலாம். அதுக்கு 1 கப் நான் சுகர் எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம் சர்க்கரை. 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு இது 3/4 லிட்டர் தண்ணி. 1 லிட்டர் பாலில் செய்யற ரசகுல்லாக்கு இது நம்மளுக்கு சரியா இருக்கும். இந்த சுகர் சிரப்பு வந்து எந்த ஒரு கம்பி பதம் இதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதிச்சு சர்க்கரையெல்லாம் கரைஞ்சாவே போதும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பன்னீரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நல்லா உதிர்த்து விட்டு கட்டி இல்லாமல் நல்லா பசைஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ரசகுல்லா. ஃபஸ்ட் இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக தான் நிற்கும். நம்ம நல்லா சேர்த்து பசைய ஆரம்பிச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாகிக்கும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் பசைய வேண்டியிருக்கும். அப்போதான் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா உள்ளங்கை வச்சு நல்லா நசுக்கி பிசைய ஆரம்பிங்க. பவுலில் பிசைகிறதுக்கு வசதியாக இல்லைன்னா ஒரு பிளேட்டில் கூட போட்டுட்டு பிசைஞ்சிக்கலாம். உள்ளங்கை வச்சுட்டு இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆயிருக்கு. இப்போவே வித்தியாசம் தெரியும் பாருங்கள். நல்லா அழுத்தி நம்ம பிசையலைன்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பிசைஞ்சிக்கணும். பிசைந்துக்கொண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இதே போலவே பிசையணும் 10 நிமிஷம் வரைக்கும். இப்போ 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இனி கையில் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக பால்ஸ் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கீரல் இல்லாமல் வெடுப்பு இல்லாமல் நம்ம நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கணும். உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி உருண்டை நம்ம வந்து உருட்டிக்கணும். அப்போ தான் வந்து சுகர் சிரப்பில் போட்டு வேக வைக்கிறப்போ வெடிப்பு எதுவும் பெருசாக ஆகிடாமல் உடஞ்சிடாமல் இருக்கும். எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டி ரசகுல்லாஸ் தான் போடுறேன். அது பார்க்கறதுக்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்மளோட சுகர் சிரப்பில் ஒரு 7 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம பிடிச்சி வச்சுருக்க எல்லா ரசகுல்லா உருண்டையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். நம்ம சின்ன சின்ன பால்ஸ் தான் பிடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஹீட்டில் மூடி வச்சு வேக விடணும். பிறகு நம்ம ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக விடணும். இப்போ நம்ம போட்டிருக்க சைஸை விட கொஞ்சம் பெருசாகவும் வெந்து முடிச்ச பிறகு இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மெதுவாக கிளறிக்கலாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சு திரும்பவும் மீடியம் ஹீட்டில் வேக விடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் இப்படியே நம்ம வந்து ஒரு 3 மணி நேரம் அப்படியே ஊற விடணும். அப்போ தான் நல்லா சுகர் சிரப் எல்லாமே நல்லா உள்ளே இழுத்துருக்கோம். இப்போ எப்படி வந்திருக்கேன்னு நான் ஒரு பவுலில் எடுத்து காட்டுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான ரசகுல்லா நம்மளுக்கு ரெடி ஆயிருக்கு. நம்மளே நம்ம கையால் பண்ணது. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Thank you friends.